Welcome to INR's Kitchen. நம்ம இப்போ வெஜ் கோஃப்தா கறி எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க முட்டைகோஸ் நறுக்கி வச்சிருக்கேன். அதுல பாதி அளவுக்கு கேரட், பாதி அளவுக்கு பீன்ஸ் வச்சிருக்கேன். வெங்காயம், வெங்காயத்தால், கொத்தமல்லி வச்சிருக்கேன். அப்படியே எல்லாமே ஒண்ணொண்ணா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உப்பு, கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த காயிலிருந்து தண்ணி லேசாக விடும். அது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறி பாருங்கள் நல்லா ஈரப்பதம் ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பூண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளர். இதை போட்டு நல்லா கையில் கலந்து விடுங்க. இப்படியே கலந்து விடுங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆகிடும், எண்ணெய் குடிக்கும். இப்படியே கலந்து விட்டுட்டு பாருங்கள், மாவு நிறைய போட்டுறாதீங்க. மைதா மாவு இது போட்டிங்கன்னா அந்த கோஃப்தா வந்து டைட் ஆகிடும், உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. இங்கே பாருங்கள் இப்படி கலந்து விட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். இங்கே பாருங்கள் தண்ணியே தெளிக்கலை, அந்த காயில் விட்ட தண்ணியிலேயே தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது வெறும் காயாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மைதாவுடைய பேஸ்ட்டுக்கு அது பிடிபடும். இந்தளவு பிடிபட்டால் போதும். இது எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறி கலராமல் இருக்கும். அதுக்காக இதை மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா மெதுவாக திருப்பி விட்டு ஒன்று போல் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா ஒன்று போல் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எல்லா பீஸுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 ரெண்டாக எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு பாருங்கள் கலர். எல்லா பீஸையும் நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துட்டேன். இப்போது நம்ம எண்ணெய் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாளுடைய கீழ்ப்பக்கக்குள்ளேயே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோன்னே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வைப்போங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணுன்னு அதில் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். இது மூணும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த இது வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதி சேர்த்துக்கோங்க. பாதி கடைசியை சேர்த்துக்கலாம்.
இதில் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் அளவு 4 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது மைதாவில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு சாதாரண பால் காய்ச்சி வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த 1/2 டம்ளர் பால் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது லைட்டாக 1 கொதி வந்தால் போதும். அந்த மைதா இந்த பாலோடு சேர்ந்து நல்லா திக்காக ஒன்று போல் கிரேவி வந்ததுன்னா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போது நம்ம கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை. இது ரொம்ப இரும்பு சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை லைட்டாக இப்படி கசக்கி விட்டுக்கோங்க. கசக்கி விட்டுட்டு இதை போட்டுருங்க. கசூரி மேத்தி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை தான். நான் வீட்லேயே காய வச்சு எடுத்தது தான். கடையிலேயே காய வச்சும் வருது, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வீட்லேயாவும் பக்குவம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பேசஸ், அதை எடுத்து இதில் அப்படியே சேர்த்துற வேண்டியது தான். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டைமில் டேஸ்ட் உப்பு பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து உப்பு, அது டொமேட்டோ சாஸ் அதில் இருக்கிற உப்பே கரெக்டாக இருக்கு. பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே கொஞ்சோண்டு வெங்காயத்தால் தூவி அதுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ஃபஸ்ட் கிளாஸ் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.